வணக்கம் நண்பர்களே, இது வந்து யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் நத்தாரண்டு எடுத்தது. நத்தாரண்டு இந்த ஷோரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஸ்பிளே எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, நத்தாரக்கூடிய டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த முறை அதோடையும் காணி இல்லை. யாழ்ப்பாணம் நத்தாரண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கத்தான் இந்த வீடியோ. கடைகள் எல்லாம் திறந்திருந்தாலும் அந்த நத்தாரக்கூடிய பரபரப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து காகல் ஸ்கொயர், காகல்ஸ் ஃபுட் சிட்டி. இதுலேயும் சில லைட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த முறை உண்டையும் காண இல்லை பெருசாக. பக்கத்தில் அப்படியே ஜெட் விங். இந்த ஹோட்டல்லையும் கொஞ்சம் டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருக்கிறவங்க, லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். பெருசாக இந்த முறை இல்லை. இது வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்த ரோட், மகாத்மா காந்தி ரோட். இந்த கட்டிடம் தான் முந்தி பழைய போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தது. அதாவது பண்ணையில் வந்து புது போலீஸ் ஸ்டேஷன் கட்டி முடியும் வரைக்கும் இதை தான் பாவிச்சவங்க. முந்தி இதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கே, எப்படி எல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாது. இதுக்குள்ளே வாரதே பெரிய சிக்கல் தான். முந்தி இது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கேக்குள்ள அங்கே ஹாஸ்பிட்டல் ரோட்லேயே ஃபுல்லாக பேரியர் போட்டு மறைச்சிருவாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாராக்கள் எல்லாம் அதுலேயே வாகனங்களை விட்டுட்டு நடந்து தான் வருவாங்க. இந்த இடமே பாலடைஞ்சு போயிருக்கும். இப்போ எல்லாமே மாறி போச்சு. இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்த பில்டிங் கூட முந்தி ஏதோ ஹோட்டலோ ஏதோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மன்னர்களுக்கு வந்து சிலை வச்சுருக்கிறாங்க. பண்டாரவன்னியன், எல்லால மன்னன், பரராசசகர மன்னன் சொல்லி மூன்று பேருக்குமே ஒரே இடத்துல சிலை வச்சுருக்கிறாங்க.
அப்படியே ஜஃப்னா லைப்ரரியையும் வெளியில் பார்த்துடலாம். யாழ்ப்பாணம் வந்து இப்போ ஒரு டெவலப் சிட்டியாக மாறிக்கொண்டு வருது. அங்கே அங்கே புது புது கட்டிடங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ இந்த பார்க்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறது, ஃபோட்டோ ஷூட் நடக்கிறன்னு சொல்லி இந்த பார்க் வந்து இப்போ பார்த்தாலும் ஒரு பிஸியாக தான் இருக்கும். இது இரவு வந்து காகுல் ஸ்கொயரில் எடுத்தது. இதில் எல்லாம் லைட்டிங்ஸ் நிறைய இருக்கும். இந்த முறை பெருசாக ஒன்றையும் காணையில் ஒன்று வந்து கொரோனா பயம், அடுத்தது சுகாதார திணைக்கழகத்தின் கட்டுப்பாடுகள் எல்லாமே சேர்த்து இந்த முறை நத்தாரையும் புது வருஷத்தையும் பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம்.
நத்தா ரெண்டு யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கத்தான் இந்த வீடியோ. ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறுபடியும் புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.